ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் உங்கள் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம ஹக்காவின் மேக்னெட் ஸ்கிராபர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது கிளாஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் தென் இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மேக்னெட் பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து வெளியில் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், சாஃப்ட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அது வந்து வெளியில் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஹார்டாக இருக்கும், அது வந்து நம்ம உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப டைட்டாகவே வந்து பிடிச்சிக்குது. ஸோ 12 mm கிளாஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து இந்த மேக்னெட் ஸ்கிராபர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளேட் மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அது வேணால் நம்ம பிளேட் மாதிரி இருக்க கிளிப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அதனால் வந்து சாஃப்ட் வாட்டர் டேங்க்குமே வந்து ஈஸியாக வந்து சூட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வருது, அண்ட் தென் பிளாஸ்டிக்லேயும் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டியான ஒரு இது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஆல்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பிளாஸ்டிக் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டுத்தில் இதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இது வந்து 3 feet மரீன் அக்வாரியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கிளாஸு அண்ட் தென் சைட் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி டயட்டம்ஸ் வந்து ஓவரால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும்தான் வந்து மோரோவர் நான் இந்த இது வச்சு வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட்டு சைட் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் எப்பயும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றத அந்த ஸ்கிராப்பில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்கிராப் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணுது. ஆக்சுவலாக நான் பிளாஸ்டிக் பிளேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணல. ஸோ டயட்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து டேங்க்குள்ளே வந்து கையை உள்ள விட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ மீன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்கிராப்பர் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் மரீன் அக்கௌண்ட் யூஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாது. இந்த ஸ்கிராப்பரை பொறுத்தவரைக்கும் நார்மலாக 12 mm கிளாஸ் வந்து அல்ட்ரா கிளியர் கிளாஸ். ஸோ எல்லா கிளாஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக 12 mm வரைக்கும் தாங்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கீழே நீங்கள் சாண்டு பக்கத்தில் மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சாண்ட் வந்து அந்த ஸ்கிராப்பரில் ஏறிடுச்சு அப்படின்னா அது நீங்கள் பார்க்காம நீங்கள் போட்டு ரப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ சாண்டில் மட்டும் வந்து கொஞ்சம் அந்த பிளேடை வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சாண்டு மட்டும் ஏறாமல் வந்து பார்த்துக்கோங்க. சாண்ட் ஏறிட்டு அப்புறமா நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து கிளாஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து கிளாஸ்லலாம் ரப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன டேங்காக இருந்தால் மேபி இது பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பெரிய டேங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டேங்க் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிராப்பில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பு. ஸோ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ளீன் திருப்பி வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபில்டர் ஸ்பாஞ்ச் மட்டும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ சின்ன டிப் தான். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஸோ நார்மலாக வந்து டயட்டம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எடுத்துடலாம். இன்கேஸ் இந்த க்ரீன் ஆல்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கால்சியம் செடிமன் ஆன மாதிரி க்ரீன் ஆல்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து கோல்லைன் ஆல்ஜி வர்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ அந்த ராக்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்ததுல. ஸோ அந்த ஆல்ஜி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி கோலன் ஆல்ஜி வந்து மாறிடும். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹார்டு கால்சியம் ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு மாதிரி ஸ்கெலிட்டன் மாதிரி தான். கால்சியம் தான் சுண்ணாம்பு தான் அது சொல்லப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஜி. ஸோ இந்த ஆல்ஜி வந்து கிளாஸ்லேயும் வந்து ஃபார்ம் ஆகும். அங்கே டாட் டாட்டா இந்த ராக்ல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து கிளாஸ்லேயும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்களோட டேங்க் இது வந்து ஃபாரின்லேருந்து வந்தது. என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இந்த வீடியோ கிளிப் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட டேங்க் கிளாஸ்லேருந்து எடுத்த கோலன் ஆல்ஜி வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ராக்லலாம் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் பட் கிளாஸ்லலாம் இருந்தால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஸோ கிளாஸில் இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாஸ் அந்த மாதிரி எதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அது நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஸ்க்ராப் மேக்னெட்டிக் ஸ்க்ராப் வச்சு அவ்வளோ ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வருது இல்லையா, அந்த மாதிரி பிளேடு இந்த மாதிரி தான் வந்து எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து அது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே கிளாஸ் கண்ணாடி அப்படியே பிடிச்சிக்கும், வரே வராது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கோலன் ஆல்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டேங்க் வந்து கிட்டத்தில் ஒரு மெச்சூர் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இப்போ பார்த்துருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் அனிமூன் வந்து அலைவாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அலைவாக தான் இருக்குது. ஸோ இது நான் லூஸ் பண்ணேன், இது இறந்து போச்சு அப்படின்னாலுமே வந்து நான் கண்டிப்பாக அந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷனில் வச்சு பார்க்குற மாதிரி தான் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ டெய்லியும் வந்து இது நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் ஓரளவுக்கு வந்து 29. ஸோ அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே இருக்கு, அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எனக்கு ஓகே தான். ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும். அண்ட் தென் ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹாபியில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர் அண்ட் பை பை.